கிரீட்டிங் சார். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் விச் இயர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு 1949 தான் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ என்ன பேக்ரவுண்டில் பார்க்குறோம் அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டினையும் பார்த்துட்டு பார்த்துடலாம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், அண்ட் அம்பர்லா ஆர்கனைசேஷன் லான்ச் டு மேனேஜ் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கிஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக எதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று நம்ம மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன் மிஸ்டர் அமித்ஷா வந்து நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கார்பரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ இவங்க தான் இனிமேல் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்த்துக்க போகிறாங்க. அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது தான் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்க போகுது சரிங்களா. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் கொஸ்டினில் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அது ரெண்டுமே நமக்கு ரிலேட்டான விஷயம் தான் சரிங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின், ஐ மீன் தேர்ட் கொஸ்டின், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஹெட் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அனுராக் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் நமக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது, த ஐயூசியன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹேங்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேங்கல்ஸ்னால் நம்ம காஷ்மீர் ஸ்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. ஸோ காஷ்மீர் ஸ்டாக் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் அனிமலாக இருக்குது நமக்கு ஓகேவா. ஸோ இதனுடைய ஐயூசியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இவங்களோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த கொஸ்டினை பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 1 தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.